हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம வந்து ஜாவா கிளாसेस நம்ம வந்து தெரியும் அத பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சோ அந்த கிளாसेसல இருந்து எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அத மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்படி அதுக்கு பக்கத்துல பெல் நோட்டிபிகேஷன் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப நீங்களும் பார்த்து குவிக்கா லேர்ன் பண்ணிக்க முடியும் ओके फ्रेंड्स इंब ऑब्जेक्ट वो एपी क्रियेट पड़े जावा क्लासेस अभी पी पाला सो फर्स्ट ऑफ ऑल वह पाती अब क्लासन ना वो चलिए अब अब ब्लू प्रिंट मारे सो ऑब्जेक्ट्स वो ऑब्जेक्ट अब ना रियल वर्ल्ड ऑब्जेक्ट फॉर एग्जांपल और ह्यूमन बीइंग अब नम्बरको अब रियल वर्ल्ड ऑब्जेक्ट नम अस्यूम पड़े वो ऑब्जेक्टे कंपा वह पाती स्टेट बिहेवियर ना चलिए सो स्टेट अब ह्यूमन बीइंग रियल वर्ल्ड ऑब्जेक्ट पाक पाती पड़वा फीचर्स पाती नेम एज जेंडर சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அது வந்து பாத்தீனா சொல்லிட்டே போலாம் ஸ்டார்ட் இதுன்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி బిహేవియర్ அப்படினு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படினா அவங்க வந்து என்னென்ன ஆக்சன்ஸ்லாம் என்னென்ன பிஹேவியர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாக்கிங் பண்ணுவாங்க ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா சொல்லலாம் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போத் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில ப்ரூ ப்ரிண்ட்ஸ் தே அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கிட்டேருந்து தான் வருது ஸோ கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அங்கேருந்து நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே கிளாஸஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான் ஏன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லா செட் ஆஃப் காப்பீஸ் எல்லாமே கிளாஸில் இருக்குது நமக்கு எத்தனை ஜெராக்ஸ் காப்பீஸ் வேணுமோ நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேருந்து நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுனால நம்ம அதுலேருந்து எத்தனை வேணால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஜாவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது ஸோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நியூ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஒரு கிளாஸுக்கு ஓகே ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ அப்படிங்கிற கீவேர்டு வேணும்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல மூணு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கு ஒன்று வந்து டிக்ளரேஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டான்ஷியேஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஸோ டிக்ளரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண போகிறீங்க ஸோ அது வேரியபிள் நேம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து இருக்கணும் ஸோ ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஆப்ஜெக்ட்டை எங்கேருந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஸோ கிளாஸில் இருந்து தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் ஏன்னா கிளாஸ் தான் நமக்கு ப்ளூ பிரிண்ட் பேஸ் மாதிரி ஸோ அங்கேருந்து க்ரியேட் பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம சொல்கிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டான்ஷியேஷன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த நியூங்கிற கீவேர்டு வேணும் அதுக்கு தான் இந்த இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன் ஸோ அந்த நியூ கீவேர்டோடு சேர்ந்து கடைசியில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ண போகிறோம் ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான என்னென்ன வேல்யூஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணுமோ அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த மூணு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்லிப்ஸ் ஐடியில் நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு வந்து எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் இன்ஸ்டான்ஷியேஷன் இந்த மூணு ஸ்டெப்புமே எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதே கிளாஸ் தான் நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்பி அப்படிங்கிற கிளாஸில் இருந்து நான் ரெண்டு கிளாஸ் வந்து போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருந்துச்சு வெறும் பப்ளிக் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்குமெண்ட்ஸுமே வாங்காமல் இருந்ததுனால அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னோம் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருந்துச்சு அதை பேராமெட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ரெண்டாவது டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் நான் இந்த கிளாஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பப்பி அப்படிங்கிற கிளாஸ் நேமோடே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் நேமும் பப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா
எந்த கிளாஸ் ஓடுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேராமீட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணுறாங்களே, இது ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் எப்போது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் உங்களால் கால் பண்ண முடியும். ஓகே, இந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இங்கே வந்து எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. அந்த கிளாஸ் நேம் வந்து பப்பி. ஸோ பப்பி அப்படிங்கிற கிளாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம வந்து ஜாவாவில் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் டைப் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டா டைப் எப்படி இருக்கணும்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்கணும் அப்படின்னா அது கிளாஸ் நேமை நம்ம கொடுக்கணும், அதை தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கலையே, இதை தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பப்பி அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேமை நீங்கள் ஃபஸ்ட் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆப்ஜெக்ட் நேம். இந்த ஆப்ஜெக்ட் நேம் எப்படி வேணால் இருந்துக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மை பப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காண்டி. ஸோ பப்பி அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது வந்து கிளாஸ் நேம். அதுக்கப்புறமாட்டிக்கு கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து மை பப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பை வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு இதான் டிக்ளரேஷன் ஸ்டெப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நியூ கீவேர்டு கொடுக்குறேன். ஸோ நியூ கீவேர்டு வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா நியூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஜாவாவில். ஸோ அதனால் நியூ அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்குறேன். இதான் வந்து இன்ஸ்டான்ஷியேஷன் நமக்கு வந்து ஆக போகுது. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ நியூ கீவேர்டு முடிஞ்சோடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வி நீட் டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ கீவேர்டுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து எப்படி இருக்குது, பப்பின்னு இருக்குது, அதாவது கிளாஸ் நேமில் தான் இருக்குது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேமை நம்ம கொடுக்குறோம். வித் நம்ம எப்போவுமே இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும், அது ஒரு நேமாக நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பப்பியோட நேம் டாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாவா கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டான்ஷியேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கிளாஸோட நேமை நீங்கள் வந்து இங்கே எழுதணும். நான் இங்கே கிளாஸ் நேம் வந்து பப்பின்னு இருக்கிறதுனால தான் நான் இங்கே பப்பின்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கிளாஸ் நேம் இங்கே என்ன இருக்கோ, இங்கே எலஃபேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எலஃபேண்ட் தான் இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி ஆப்ஜெக்ட் நேம், இது நீங்கள் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து ஈக்குவல் சைன் கொடுத்தீங்கன்னா இதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டான்ஷியேஷன். ஸோ நியூ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். புது ஆப்ஜெக்ட், அதாவது இந்த கிளாஸுக்கு நான் ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்டோட நேமை தான் வந்து பார்த்திங்கன்னா மை பப்பி. அப்புறம் இதுக்கு இந்த நியூ கீவேர்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மெமரியில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த நியூ அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி இந்த நியூ என்ன பண்ணணும்னா உங்கள் மெமரி ஸ்பேஸில் போயிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வந்து க்ரியேட் பண்ணணுமோ ஸ்பேஸ் அவ்வளோ ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் மறுக்க தேர்ட் ஸ்டெப் தான் வந்து ஃபஸ்ட் டிக்ளரேஷன், இன்ஸ்டான்ஷியேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ தேர்ட் ஸ்டெப் தான் என்ன பண்ணுறோன்னா நியூ கீவேர்டுக்கு அப்புறமாட்டிக்கு இனிஷியலைசேஷன் பண்ணுறோம், அதாவது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேமோடு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை நம்பர் ஆர்குமெண்ட்ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, நீங்கள் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறப்ப அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிரிண்ட் லைன் கொடுத்துருக்கோம், பாஸ்டு நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நேமை பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. ஸோ டாமி நான் பாஸ் பண்ணுறேன், அது இந்த நேம் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோராக இருக்கும். அதை நம்ம உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறனால நமக்கு அவுட் புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ரன் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் அவுட் புட் ஸ்க்ரீன் வருது.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாமி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் மெமரியில், அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா மை பப்பி அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸும் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே நேமில் மோஸ்ட்லி டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ எரர் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மை பப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த டாக்குக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பப்பிக்கு வேறு நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டிம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மை பப்பி அப்படின்ட்டுருக்கு. நான் பாஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து டாமி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட நேம் மை பப், நான் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து டிம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்று வந்து டாமியோடது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிம்மியோடது பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பி த்ரீன்னு போட்டுக்குவோம். ஸோ இந்த பப்பிக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே பாஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்டருமே நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு எந்த எரரும் காட்டலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காமல் நான் ஜஸ்ட்டு கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அப்போ என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரர் காட்டிங்குது, ரெட் கலர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. என்னன்னு சொல்லி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்பி அப்படிங்கிறது அன்டிஃபைன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் ஆகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். ஸோ ஏன்னா எரர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறனால யூ கான்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ இல்லாத கன்ஸ்ட்ரக்டர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ அதை போட்டு காட்டுறதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாமி டிம்மி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனா இந்த ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், அதுக்கப்புறமாட்டிக்கு இன்ஸ்டான்ஷியேஷன், அதுக்கப்புறமாட்டிக்கு இனிஷியலைசேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்லேருந்து எப்படி வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.